ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் இன்றைக்கி பார்த்துட்டு இல்லை அப்படின்னா விசேஷகரமான நாள் அமாவாசைன்னு சொன்னேன் இன்றைய தினத்தில் அஸ்திர பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் அஸ்திர பூஜைனா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது சுவாமியினுடைய கையில் இருக்கக்கூடிய அம்பு வேலு இந்த மாதிரி அஸ்திரங்களுக்கு ரொம்ப மகத்துவம் அதிகமாக இருந்துட்டுருக்கு நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு பேர் வச்சு இதை கூப்பிட்டுனு இருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் தபஸ் இருந்து அந்த ஆயுதத்தை வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு அஸ்திரத்துக்கு அவ்வளோ சக்திகள் உண்டு அப்போது அந்த காலத்தில் தபஸ் பண்ணி அந்த சக்தியை வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி தபஸ் பண்ணி நமக்கு அந்த சக்தி கிடைக்க தபஸ் பண்ணி அந்த சக்தி கிடைக்க அஸ்திரம்னா என்ன அந்த சூளம் கிடைக்கிறது அப்படி கிடைக்கிறது கிடையாது அப்படி தபஸ் பண்ணி நமக்கு அந்த தைரியம் பலம் கிடைக்க எப்பேற்பட்ட இன்னல் வந்தாலும் அதை போரிடுறதுக்கு உண்டான சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பூஜை தான் அஸ்திர பூஜைன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உதாரணத்துக்கு கேரளாவில் கொடுங்குளூர் பகவதி அம்பாள் கோயிலில் பார்த்துட்டேன்னா அம்பாளுடைய அந்த மடவாள்னு சொல்லுவாங்க கையில் வச்சுருக்கக்கூடிய மடவாள் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே மாதிரி வால் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த மாதிரி அஸ்திரங்களை கோலத்தில் போட்டுக்கணும் இந்த கோலத்தில் போட்டுண்டு அந்த அஸ்தரத்துக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பூஜைகள் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும் அப்போது என்ன மந்திரம் சொல்லி இதை பூஜை பண்ணுறது என்ன மந்திரத்தை சொல்லி இதை வழிபடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தேவி இருக்காங்களோ அந்த தேவியுடைய மந்திரத்தை சொல்லி அதுக்கு பூஜை பண்ணிக்கலாம் அந்த அஸ்திரங்களுக்கு பூஜை பண்ணிக்கலாம் அப்படி பூஜை பண்ணி உதாரணத்துக்கு துர்காம்பாலாக இருந்ததுன்னா துர்கையுடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காளியாக இருந்தால் காளியோட அஷ்டோத்திரம் சொல்லலாம் அந்த மாதிரி அஷ்டோத்திரம் சொல்லி புஷ்பத்தை போட்டு அந்த அஸ்திரத்துக்கு அதாவது அஸ்திரம்னால் நீங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த அஸ்திரத்துக்கு பூஜை பண்ணிக்கணும் அப்படி பூஜை பண்ணதுக்கப்புறம் பஞ்சாமிரதம்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சாமிரத நைவேத்தியம் பண்ணி தீபாரண காமிச்சு வழிபட்டு உங்களுடைய நட்சத்திரம் பேரை சொல்லிட்டு எப்பேற்பட்ட இன்னல்களாக இருந்தாலும் நான் தாண்டி வரணும் நான் முன்னேறி வரணும்னு சொல்லி இந்த அஸ்திர வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரி இது பண்ணி முடிச்சுட்டேன் சார் இதை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த கோலத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக தொடச்சு அழிச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பியும் போடணும் இப்படி தினம் தினம் நம்ம அஸ்திர வழிபாடு பண்ணிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் இதை செய்து பாருங்கள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் திராந்திரீக வழிபாட்டில் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது சார் நீங்கள் இதை வழிபாடை பண்ணியிருக்கல நான் பண்ணியிருக்கேன் பெரிய மாற்றங்களும் உண்டு சரி இதே போல் தான் நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த மகா சப்தசதி பாராயணம் இந்த சப்தசதி பாராயணத்துக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டு நீங்கள் இந்த பூஜையில் பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் பங்கு பெறுங்க தேவியினுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறலாம் மீண்டும் நாளை சிந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா நன்றி